சார், அவர் எல்லா பிரச்சார கூட்டத்தையும் போறப்ப மதுரையில இந்த பணிகள் வந்து என்ன தொடங்கவே இல்லை. ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஆனா ஜேபி நட்டா வந்து இந்த மாதிரி வந்து வந்தப்ப சரிங்க. இப்போ நான் கேட்குற ஒரு விஷயம், எதிர்கட்சியில் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டு சொன்னீங்க, ஒரு மாநில அளவில் வந்து அகில இந்திய ரீதியில் வந்து ஒரு எய்ம்ஸ் கொண்டு வருவது ஒரு நல்ல விஷயம். அம்மாவுடைய முயற்சியில் நிரப்படையோட முயற்சியில் எய்ம்ஸ் வந்து மதுரைக்கு வந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திச்சு, அடிக்கல் நடத்தது. 22 மாதம் ஆகுது இல்லை, அழுத்த யார் கொடுக்கணும்? அழுத்த யார் கொடுக்கணும்? மாநில அரசுல கொடுக்கணும். சரி, நான் கேட்குறேன், எத்தனை முறை வந்து மத்திய அரசுக்கு நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இந்த மாதிரி வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது, மாநிலத்துடைய நலன் கருதி நீங்கள் வந்து இந்த எய்ம்ஸை கொண்டு வந்தீங்க, நீங்கள் வந்து பண்ணுனீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை முறை வந்து வந்து இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னையில் பேட்டி அளிக்கிறார் ஒழிய மத்தியில் சென்று எய்ம்ஸ் குறித்து, இல்லை முதலமைச்சர் எய்ம்ஸ் குறித்து பிரதமரையோ இல்லை சம்மந்தப்பட்ட அமைச்சரையோ சந்தித்து அழுத்த ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எந்த அழுத்தமும் கொடுக்கல. இப்போ அவர் பேசுறது பார்த்தா ஒரு ஒரு அறியாமையினுடைய ஒரு குழந்தையாக தான் நிச்சயமாக நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் வந்து நான் பார்க்குறேன். உதயநிதி சேப்பாக்க சேக்குவார பொறுத்தவரையில் ஒரு குழந்தையாக தான் நிச்சயமாக நான் பார்க்க முடியும். நான் ஒரு ஒரு பண்பட்டவராக நிச்சயமாக நான் பார்க்க முடியல. ஏன்னா ஆட்சி உங்களுது, நீங்கள் என்ன பண்ணணும்? போய் உட்காரணும் டெல்லியில் உட்காந்து என்ன பண்ணணும்? நீங்கள் என்னங்க, நீங்கள் அடிக்கல் நாட்டினீங்க, நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு 10 முறை போய் நீங்கள் பேசுனீங்களே, அப்பப்போ ஒத்தக்கல் எடுத்துக்கிறீங்களே நீங்கள். அதே மனிதன், அதே செங்கல், அதே நடை, அதே பாவனை. எத்தனை நாள் ஒரே உடை, ஒரே நடை, ஒரே பாவனை, ஒரே செங்கல்? ஏமாற்ற முடியாது மக்களை, இதெல்லாம் ஏமாற மாட்டாங்க. சார், 85% பணிகள் நாங்கள் முடிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லிடுறாரு. பிரச்சாரம் ஒவ்வொரு பிரச்சாரம் கொடுத்துட்டு சொல்றாரு. நேற்று பேசுறது கூட இன்னும் இந்த பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும் திட்டத்தை செயல்படுத்து சொல்றாரு. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இது எலெக்ஷன் இப்போ ஈரோடு கிழக்குக்கு வந்ததுனால தான் கண்ணு தெரிஞ்சுது, இல்லைன்னா அது கூட 5 மாதம் நடந்திருக்காது. கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. 22 மாதம் ஆகிப்போச்சு. 22 மாதம் வந்தவொடனே என்ன பண்ணாங்க? என்ன தேர்தல் வாக்குது மக்கள்லாம் என்ன சிந்திக்க தெரியாதுங்களா? இல்லை மக்கள்லாம் வந்து படிக்காமல் இருக்காங்களா செய்தித்தாளை? இல்லை மக்கள்லாம் செய்தி பார்க்காம இருக்காங்களா? ஆட்சி பொறுப்புக்கு வந்தவொடனே முதல் மாதத்துலேருந்து 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? உரிமை தொகை அதை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. ஏதோ வந்து இப்போ டிஎம்கே வந்தால் மாதம் மாதம் எங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்ற அடிப்பில் வந்து ஒரு 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 ஃப்ராடு தினம் பண்ணி, ஒரு ஃபோர்ஜரி பண்ணி, ஒரு அயோக்கிய தினம் பண்ணி, ஒரு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கி வந்து வந்துட்டீங்க. நீங்கள் நிறைவேற்றுங்க. 22 மாதமாக நீங்கள் நிறைவேற்றலைன்னா இனிமேல் நிறைவேற்ற முடியாது அவங்களால, நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா இப்போ அரசு கருவூலத்தை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஒரு பக்கம் பற்றாக்குறை இருந்தாலும் சரி, எதை நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்சதை வாக்குறுதியை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இன்றைக்கி தேர்தல் வரும்போது மட்டும் இன்னும் 5 மாதம் 6 மாதம்னு ஏன் பட்ஜெட் முடிஞ்சு அடுத்த மாதம்னு சொல்ல, 5 மாதம்னா மறந்துடுவாங்கல்ல. அதனால் வந்து என்னை பொறுத்தவரை வந்து இவங்க செய்ய மாட்டாங்க. தேர்தல் வாக்கு நிறைவேற்றது 80% வாக்குறுதின்றது வந்து ஒரு உலக அளவில் வந்து புழுகு மன்னன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலன்னா ஸ்டாலின் கொடுக்கலாம்.